வாங்க மக்களே, பாபாஜி இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கலாம். இமயமலையில் தான் இருக்கு, பரங்கிப்பேட்டையில் தான் இருக்கு. போகிற வழியில் பூரா மகாதர் பாபாஜி நடந்த இடம் தான். பாத கமலங்கள் எவ்வளோ இருக்கும், நம்ம வந்துட்டு பாத அபிஷேகம் பண்ணிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி இமயமலையில பாபாஜி இருக்கிற தூணில் இருக்கிற துரும்புல இருக்கிற அங்க இருக்கிற இங்க இருக்காருன்னு தேடுறத நிப்பாட்டிட்டு தான் யாருன்றத எப்பதான் தேடுவீங்க? அதை வந்துட்டு தயவு செய்து எனக்கு சொல்ல வேண்டாம், உங்களுக்கு நீங்களாவது சொல்லிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். போன வைடி டார்ச்சர் காண்டாவாத இந்த வீடியோ பார். கிரியா யோகா கத்துக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு பண்றீங்களா? ஸ்ட்ரெஸ் ஸ்கூலுக்கு போனா தொல்லை, கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா தொல்லை, பாய் ஃப்ரெண்ட் இருந்தா தொல்லை, கல்யாணம் ஆனா தொல்லை, குழந்தை பிறந்தா தொல்லை, குழந்தை பிறக்கலன்னா கோவிலுக்கு போறது, பரிகாரம் பண்றது. வாங்க இலவசமாக 18-24 வருடங்கள் இருக்கக்கூடிய கிரியா யோக பயிற்சிகளை நம்ம இங்க சொல்லிக் கொடுக்குறோம். என்னடா இது, நம்ம கிட்ட இருக்கிற எல்லா சிம்டம்ஸையும் சொல்றாரு, சேர்ந்துடலாம். வணக்கம் டியர் சோல்ஸ், வெல்கம் பேக் டு மிக்ஜில். இன்னைக்கு வீடியோல ஆக்சுவலா மகாவதார் பாபாஜி, எல்லாருமே வந்துட்டு அங்க என்ன இருக்கு இங்க என்ன இருக்கு, பாபாஜி அப்படி போனாரு இப்படி இருந்தாரு, இப்ப வந்துட்டு பாபாஜி என் வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போவாரு, எனக்கு கண்ணுக்கு வந்துட்டு தெரிஞ்சுட்டு போவாரு, போட்டோல எல்லாம் அடிக்கடி அங்கங்க பார்ப்பேன், அப்புறம் என் மூன்றாவது கண்ணில் வந்துட்டு திறந்து விட்டதே பாபாஜி தான், வந்துட்டு தொட்டுட்டு போனாரு. அண்ட் மகாதார் பாபாஜி வந்துட்டு குண்டலினி இப்படி எழுப்பணும், என்ன தேடி வான்னு சொன்னாரு. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. இந்த மாதிரி புரளைய கலப்புறாங்க, ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே நல்லா பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல, அதனால தான் வந்துட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக மகாவதார் பாபாஜியை பற்றி பக்கத்தில் கொஞ்ச நேரம் வச்சா நம்ம யார் அப்படின்றத தேடுறத நிப்பாட்டின பிறகு பாபாஜி உங்களை விட்டு எப்பயோ போயிட்டாரு. பாபாஜி சொல்ற ஒரே விஷயம் ஒன்று தான், எப்பயுமே உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவர் மட்டும் கிடையாது, உங்களை அறியாமல் பல கோட்டாணி கோடி சித்தர்கள் வந்துட்டு உங்களுடைய லொக்காலிட்டிஸ்லேயே இருப்பாங்க. அவங்க வந்துட்டு சமாதியானோட இடங்கள் இருக்கும், அவங்க வந்துட்டு அக்னியாக பற்றிக்கிட்டு வெளியே போன இடங்கள் இருக்கும். அது வந்துட்டு ரிட்டன் புக்ஸில் இல்லைன்றதுனால அதுக்கு ப்ரூஃப் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, எல்லாம் உள்ளே போனால் தெரியும். உள்ளே பயிற்சி பண்ணுங்கள், உள்ளே நான் பயிற்சி பண்ணுறதுனால சொல்கிறேன். அவர் மட்டும் இல்லை, அவரை விட மகான்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்கள வெளியில் வந்ததில்லை. பாபாஜி வெளியில் வந்துட்டு சொல்லணும் என்பது அவருடைய சிஸ்டருடைய ஒரு ஆசை. ஞாபகம் வச்சுக்கோங்க, கதையை மறக்காதீங்க, கதையை அடிக்கடி மறந்துடுறீங்க. இதை மறக்கிறதுனால தான் உங்களால் வந்துட்டு எஜுகேட்டடாக திங்க் பண்ண முடியல. ஆக்சுவலாக மகாதர் பாபாஜி எழுதின நிறைய விஷயங்கள்லையுமே அவர் நிறைய பேர்கிட்ட சொல்லி எழுத வச்சார் இல்லையா, சீடர்கள் கிட்ட. அதில் வந்துட்டு குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பரமஹம்சர் ஒன்று சொல்லுவார், தான் யாரும் தேடின ஒரு யோகியை தான் நான் வந்துட்டு அவனை தரிசிக்க முடியும். யாரை? இந்த யோகியா. அப்போ பாபாஜி அங்கே ஒன்றும் பெரிய நிலையாக வந்துட்டு அவர் சொல்லிக்கல, ஏன்னா வந்துட்டு அந்த பெரிய நிலையில் நான் கெத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டாருன்னா அவர் பாபாஜி ஆகிட முடியாது. ஸோ அந்த நிலையில் இருக்கிற பாபாஜி உங்களை தரிசிப்பாரன் வந்து, அந்த அளவுக்கு ஒரு யோகியாக நீங்கள் ஆகணும்னா தன்னைத்தான் தேடி எவ்வளோ வருஷம் பயிற்சி பண்ணி 25-36 இயர்ஸ் ஆகுங்க மகான் நிலை அடையிறதுக்கு. இதெல்லாம் சராசரி விஷயம் நினைக்காதீங்க, நான் ஒரு யோகியோட வாழ்ந்திருக்கேன், என்னுடைய அப்பா ஒரு யோகி. ஸோ அப்படி வாழ்கிற ஒரு விஷயத்தில் பொய்யான விஷயம் சொல்லும்போது மக்கள் அதை நம்பி வந்துட்டு ரொம்பவே ஏமாந்து போகிறாங்க, அதை நோக்கி கன்ஃபியூஸ் ஆகி மக்கள் வந்துட்டு அது என்னென்னு தெரிஞ்சுக்க முடியல அவங்களால. பாபாஜி சிலையை வச்சுட்டா பாபாஜி ஒன்றும் சந்தோஷப்பட மாட்டார். அந்த மாதிரி ஒரு 1000 சிலை வைக்கிறேன், அதில் எது பாபாஜின்னு நீங்கள் சொல்லுவீங்க? எல்லாருமே பாபாஜியா? அப்போ ஒரு பாபாஜி தானே இருக்கணும், எப்படி 1000 பாபாஜி இருப்பார்? அப்போது முட்டாள் மாதிரி இல்லாமல் சிந்திக்கணும். மகாவதார் பாபாஜியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மகானாக இருந்தாலும் சரி, தன்னை யாரும் தேடுறத மட்டும்தான் அவங்களுடைய ஒரே குறிக்கோளாக இருக்கும், அட்வைஸாக இருக்கும். அதுக்கு மிஞ்சி அவங்க எதையுமே உங்களால் வந்துட்டு உங்ககிட்டேருந்து எதிர்பார்க்க மாட்டாங்க, உங்களால் செய்ய முடியாதும் எதுவும் கிடையாது. அவங்க மகான்கள், அவங்க அடைஞ்சு போயிட்டாங்க, அவங்களுக்கு இங்கே பூமியில் எதுவும் தேவையில்லை. அவங்க நினச்சா 1 செகண்டில் அக்னி வர வைக்க முடியும், 1 செகண்டில் வந்துட்டு மாளிகைகள் கட்ட முடியும், என்ன வேணால் செய்ய முடியும். அவங்களுக்கு போய் நீங்கள் என்ன பணம் கொடுக்குறது, அவங்களுக்கு போய் நீங்கள் என்ன பெருசாக நீங்கள் வந்துட்டு நான் உங்களுக்காக ப்ரே பண்ணுறேன், நீங்கள் வந்துட்டு இது தீர்த்துருங்க, உங்கள் தீர்க்கறதுக்கு அவர் இருக்கார். நீங்கள் அவர் சொன்னதை நீங்கள் செய்யணும், நீங்கள் சொன்னதை அவர் செய்ய மாட்டார், அவருக்கு நீங்கள் காசு கொடுத்தாலும் வரமாட்டார். நீங்கள் தொடர்ச்சியாக பயிற்சி பண்ணணும், யோகம் அதை தான் நம்ம இங்கே சொல்லிக் கொடுக்குறோம், அதை தான் நம்ம இலவசமாக கிரியா சொல்லி கொடுக்குறோம். அது யார் எலிஜிபிளோ அவங்க தான் கற்றுக்க முடியும். யோகாவுக்கு மட்டும்தான் அஃப்கோர்ஸ் ஆஸ் அ டீச்சர் 329 per month யோகாவுக்கு நம்ம சார்ஜ் பண்ணுறோம். ஸோ இதுதான் இந்த ப்ராசஸ், இப்படி தான் நம்ம இங்கே வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறோம். பிகாஸ் அந்த யோகாவுமே நிறைய பேர் வந்துட்டு கற்றுக்கிட்டு முன்னால் என்ன பண்ணுவாங்கன்னா பிளாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. யாரா இவங்க இப்படிலாம் இருக்காங்க கலியுகத்தில், நானே வந்துட்டு வண்டரானேன். பிகாஸ் வந்துட்டு எல்லாருக்கும் இலவசமாக டெக்னிக்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தேன், பல 100 பேர்கிட்ட வந்துட்டு பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த டெக்னிக்ஸ் எடுத்துகிட்டு போய் அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.
திஸ் இஸ் ஹவ் த வேர்ல்ட் இஸ். அதனால தான் 329 ரூபா பீஸ் அதுக்கு திங்குறீங்களா நிறைய பேர். அதுக்கு பதிலாக இதை வந்துட்டு ஒரு பெக்கி பேங்கில் போட்டு 329 ரூபா கட்டி உங்கள் லைஃப் அண்ட் ஹெல்த் என்னன்றதை கவனிங்க. முதல்ல இந்த உடல் இந்த கோவில் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அது பாபாஜிக்காக இருந்தாலும் எனக்காக இருந்தாலும் உங்களுக்காக இருந்தாலும் அவேர்னஸ்ஸாக இருங்க, ஏமாந்துடாதீங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பாபாஜி எங்கே இருக்காருன்ற கண்டென்ட்டுக்கு நான் வரேன். மகாதார் பாபாஜி அடிக்கடி சொல்லுவார், ஒரு பிளேஸில் அவர் இருப்பது அப்படின்றது உறுதி இல்லை. அவர் எப்பயுமே எங்கே வேணால் எந்த ஒரு இடத்துல வேணால் வந்து ஸ்பாட் ஆவார், எங்கே வேணால் அவரால் ட்ராவல் பண்ண முடியும். அப்போ ஒரு பர்மனன்ட் பிளேஸ் இல்லையா அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது. பாபாஜிக்கு பெர்மனன்ட் பிளேஸும் கிடையாது. அவர் அடிக்கடி ஒரு டைமென்ஷனுக்கு சுற்றி சுற்றி வருவார், எங்கெங்கேயோ எதோ மல்டி யூனிவர்சஸ்க்கு ட்ராவல் பண்ணிட்டு வருவார். அப்பேற்பட்ட மல்டி டிமென்ஷனல் பீயிங் மகாவதார் பாபாஜி. நீங்கள் நினைக்கிற மாதிரி பூமிக்கு சொந்தமானவர் மட்டும் கிடையாது, அதை தெரிஞ்சுக்கோங்க. இனிமேலாவது மகாவதார் பாபாஜி வந்துட்டு என் வீட்டுக்கு வந்து ரூமில் உட்காந்து காஃபி சாப்பிட்டாரு டீ சாப்பிட்டாரு சாப்பிட போகிறாரு அப்படிலாம் சொல்லாதீங்க. இப்படிலாம் கேட்குறதுக்குலாம் எனக்குலாம் பேஷன்ஸ் இல்லை, போயிட்டு வாங்க.